தலைவர் 170 படம் எப்படி இருக்கும் கேட்டதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன பதில்கள், இந்த படத்துடைய பட்ஜெட், அது மட்டும் இல்லாமல் இது யார் யார் நடிக்க போகிறாங்க, என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிற சேனலிங் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி வந்து புறப்பட்டார். அப்போது வந்து அவர்கிட்ட கேட்ட கேள்விகள், நீங்கள் வந்து தலைவர் 170 பூஜைக்கு கிளம்புறீங்களா கேட்டிருப்பாங்க. அவர் வந்து இல்லை, நான் படப்பிடிப்புக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக கிளம்புனார். ஜெயலலிதா திரைப்படத்தை வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் நினச்சதோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ தலைவர் 170 படத்தை பற்றி நிறைய கேள்விகள் வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜெய்பீம் திரைப்படம் மாதிரியே பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அச்சம் இருக்குது. இதை தான் நீ ரஜினிகாந்த் அவர்கள் கேட்கும்போது உங்கள் ஸ்டைலில் தான் அந்த படத்தை பண்ணியிருக்கேன் நாங்கள், பட் ஆனால் வெளியான அவுட்லுக்லாம் பார்க்கும்போது பல பேரும் வந்து கணிச்சிட்டு இருந்தாங்க. சுபாஷ்கரனுடைய அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் வந்து பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, அனிருத்திலேருந்து யார் யாரெல்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்களோ எல்லாருடைய அவுட்லுக்குமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே இருந்தது. இந்த படத்துடைய சப்ஜெக்ட்டும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் கலந்த படங்கள் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ தன்னுடைய பாணியை வந்து அப்படியே மாற்றிட்டாருன்னே சொல்லலாம். என்ன கதையோ அந்த கதையிலேருந்து எங்கேயுமே போகிறதில்லை. இந்த படமும் அதே மாதிரி தான், இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பேசக்கூடிய படமாக இருக்க போது. அனிருத்தோட மியூசிக்கை வந்து நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படத்தில் அனிருத்தோடைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும்னே சொல்லலாம். படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குன்றாங்க. நம்ம ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப மாசாக இருக்கும் அப்படின்றாங்களா, அந்த மியூசிக் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இப்போ நிறைய காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து துஷாரா விஜயனை வந்து இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்ட்ரஸும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரித்விகா சிங், எதுக்கு இத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒருத்தர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராகவும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியான காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சு வாரியருக்கு இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னாங்க, பட் என்ன கேரக்டர் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. பட் இவங்க தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்னு நம்மக்கிட்ட சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் படங்களில் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா மாஸ் ஸ்டைல் இது இருக்கா அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ஏரியாவும் தனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் எப்படியா தமிழ் படத்துக்கு கூட்டு வரணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் நடந்தது. எஸ் ஜே சூர்யா கூட ஒரு படத்துக்கு வந்து முயற்சி பண்ணார், ஆனால் அது வந்து நடக்கலை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்தியோட நண்பருங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த படத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு. படம் முழுக்க அமிதாப் சார் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சிகளில் மட்டும் இவர் இருப்பார், கிட்டத்தட்ட வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க வரா மாதிரி முக்கியமான சில எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் மேபி இது வந்து ஃபுல்லாகவும் வரலாம் அப்படின்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சு எடுக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவர் பிளேஸில் வச்சு தான் எடுக்கணும், க்ரீன் ஸ்க்ரீனில் தான் எடுக்கணும், அவுட்டோருக்கு வரமாட்டார், இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. இவரோட கேரக்டர் வந்து இன்னொருத்தரோட இன்ஸ்பிரேஷனில் வச்சு தான் இவரோட கேரக்டர் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால தான் அமிதாப் சாரை இதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டில் திரும்ப சந்திக்கலாம். பாய்.